பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இடையேயான மாநாடு காணொலி காட்சி மூலம் இன்று நடைபெறுகிறது. 1971 ஆண்டு பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றதன் 50 ஆண்டு விழா நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் இருதரப்பு மாநாடு இன்று நடைபெறுகிறது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்த உள்ளனர். பங்களாதேஷ் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் நினைவாக தபால் தலையை இருவரும் வெளியிட உள்ளனர். ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையை விளக்கும் வகையிலான டிஜிட்டல் கண்காட்சியை தொடங்கி வைக்க உள்ளனர். சிலாஹட்டி ஹல்திபாரி இடையேயான ரயில் பாதையை 55 ஆண்டுகளுக்கு பிறகு இருவரும் தொடங்கி வைக்க உள்ளனர். பங்களாதேஷுக்கு கடந்த மார்ச் மாதத்தில் பிரதமர் மேற்கொள்ளவிருந்த பயணம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த இருதரப்பு மாநாடு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. आपके साथ विजय दिवस के रूप में मनाना हमारे लिए गर्व की बात है. आज जब बांग्लादेश आजादी के 49 वर्ष मना रहा है, मैं दोनों देशों के शहीदों को जिन्होंने अपने प्राणों की आहुति दी श्रद्धापूर्वक नमन करता हूं. विजय दिवस के अवसर पर कल मैंने भारत में राष्ट्रीय समर स्मारक में श्रद्धा सुमन अर्पित किए और एक स्वर्णिम विजय मशाल प्रज्वलित करी. ये चार विजय मशाल पूरे भारत में भ्रमण करेगी और हमारे शहीदों के गांव गांव ले जाई जाएगी. 16 दिसंबर से हम स्वर्णिम विजय वर्ष मना रहे हैं, जिसमें भारत भर में कई कार्यक्रम आयोजित किए जाएंगे. एक्सलेंसी, मुजीब वर्षों के अवसर पर मैं सभी भारतीयों की ओर से आपको बधाई देता हूं. अगले वर्ष बांग्लादेश यात्रा के निमंत्रण के लिए मैं आपका धन्यवाद करता हूं. आपके साथ बंगबंधु को श्रद्धांजलि अर्पित करना मेरे लिए गर्व की बात होगी. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.